ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்சாரி க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த பிங்க் பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பரில் வச்சு அந்த டிசைனை வந்து நம்ம அந்த பிளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். மிச்ச டிசைன்லாம் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணி வச்ச டிசைனில் நம்ம இந்த மாதிரியான ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கு வந்து ஜர்தோசி வச்சு லோடிங்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். கீழேருந்து த்ரெட் எடுத்து ரெண்டு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி அதே இடத்துல நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கணும். மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நாட் வந்து கரெக்டாக விழும், இல்லைன்னா வந்து த்ரெட் வந்து நம்மளுக்கு சிக் ஆயிரும். நம்ம டியூட்டோரியல்ஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் செப்பரேட்டாக போடலை, நான் அதுக்கான தெளிவான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் வச்சே வந்து சின்னதாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிசைன் வந்து கஸ்டமரே வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனில் டிட்டோ எப்படி இருந்துச்சோ அதே ஒர்க் தான் வந்து நம்ம இப்போ இந்த பிளவுஸில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கீழே வந்து நம்ம நாட் போட்டு அப்படியே இழுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சுட்டு த்ரெட்டை வந்து கீழே வந்து எப்படி நாட் போடுறதுன்றதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஃப்ரேம்க்கு கீழே எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். ஃப்ரேம்க்கு கீழே அந்த லாஸ்ட் லூப்பை வந்து கீழே நம்ம ஒரு கையில் கொஞ்சம் பிடிச்சிட்டு மறுபடியும் நீடில் அது பக்கத்துலேயே விட்டுட்டு அந்த நீடலில் ஒரு ரெண்டு வாட்டி அந்த லூப்பில் இருக்க நூலை வந்து ஒரு நூலை மட்டும் சுற்றிட்டு மேலே நீடில் அல்லாத இன்னொரு த்ரெட் இருக்கும், அதை வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இழுத்துட்டு கீழே நீடில் வந்து ஃபுல்லாக இழுத்தோன்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுக்கிற வரைக்கும் மேலே வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நாட் ஆகிடுச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளவுஸில் எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எங்கெங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு வந்து நம்ம அங்கங்கே ஃபிட்டிங்ஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக வந்து அந்த ஃப்ளவர் ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக ஜர்தோசியில் வந்து
ஜர்தோசி ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று பெருசாக இருக்கும், சாதின்றது வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும். இந்த பெருசாக இருக்க ஸ்ப்ரிங்கை தான் வந்து நம்ம இப்போ இந்த லோடுக்காக நம்ம உள்ளே வந்து பேஸாக கொடுக்க போகிறோம். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து சும்மா லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளவரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுன்றத பார்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா த்ரெட் கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரிம்மரும் ஜர்தோசி கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரிம்மரும் வந்து நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். வாங்க இப்போ மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவு வந்து ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நமக்கு வேணும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த ஃப்ளவரில் வந்து லோடுக்காக நம்ம வந்து இதை அங்கங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம தச்சும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது மேலே வந்து நம்ம வந்து ஜர்தோசி லோடு மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்துருங்கிறனால நமக்கு ஸ்டிக் பண்ணுறது வந்து பெருசாக ப்ராப்ளம் வராது, விழுந்துருங்கிற பயம் இல்லாமல் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுருவோங்கிறனால நம்ம உள்ளே வந்து இதை ஸ்டிக் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாலு பெட்டல்ஸ்க்கும் லோடிங்க்கு தேவையான ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்குமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லோடிங்க்கு நமக்கு தேவையானது வந்து ஜர்தோசியில் வந்து சாதி, அதாவது நமக்கு பெரிய ஸ்ப்ரிங்கை விட இது வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். இதையுமே வந்து அதே மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ரொம்ப இழுத்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். சும்மா லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான மெல்லீஸான நீடில்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த தப்பமான நீடில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடையில் வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து நம்ம நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து கோக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெல்லீஸாக இருந்தால் தான் அந்த ஸ்ப்ரிங் வந்து நீடிலுக்குள்ளே வந்து போகும். ஸோ ஜர்தோசிக்காக நம்பர் 10 நீடிலும், ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு நம்பர் 6 வந்து நீடிலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஸ்ப்ரிங் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ப்ரிங்குக்கு மேல் பக்கமாக நம்ம நீடில் எடுத்து அந்த உள் பக்கமாக ஸ்டோன் பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அதை வந்து கவர் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம்.
ஒரு ஒரு பெட்டெல்லாம் நம்ம போட்டு முடிக்கையில் வந்து நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு பார்க்கலாம்.
பாருங்க. எல்லா ஃப்ளவருமே வந்து நம்ம ஸ்ப்ரிங் வச்சு லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஜர்தோசி வச்சு லோட் பண்ண ஃப்ளவரும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது